ககனமும் வானு புவனம் ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் காணவிற்காமல் அங்கம் தகனம் உன் செய்த தவப்பெருமா ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனம் உன் செய்த தவப்பெருமா தடக்கையும் தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் உன்னான்கு இருமூன்று எனத் தோன்றிய மூதறிவில் செம்முகனும் உன்னான்கு இரு தோன்றிய மூதறிவில் மகனும் உண்டாயது என்றோ ககனமும் அங்கம் தகனம் உன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இருமூன்று எனத் தோன்றிய மூதறிவில் மூது அறிவின் மகனும் உண்டாயது என்றோ வள்ளி நீ செய்த வள்ளி மகனும் உண்டாயது என்றோ அபிராமி அந்தாதி தொடரில் இன்று நம் கவனத்திற்கு வருகின்ற பாசுரம் ககனமும் வானமும் எனத் தொடங்கும் பாசுரமாகும். ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இருமூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என அப்பாசுரம் நிறைவடைகின்றது. அபிராமி எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், ககனமும் வானும் போனமும் காணவில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமான். சிவபெருமானுடைய தேவி அந்த அம்பிகை எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், சிவபெருமானுடைய மனைவி, தாய், மகள் எல்லாமாக இருப்பவள்.
சிவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் மன்மதனை எரித்தவன். மன்மதனை ஏன் எரிக்கிறான் என்று கேட்டால் இதில் ஒரு பெரிய வரலாறே உண்டு. சிவபெருமான் ஒரு முறை அவன் யோக நிலையிலே நிஷ்டையிலே தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விடுகிறான். அப்படி தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விட்ட காரணத்தினால் உலகத்திலே அக்கிரமங்கள் சில நேரத்தில் அதிகரித்து விட்டன. சூரபன்மன் எண்ணறிய திரள் கொண்ட சூரன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் இந்திரனை இந்திர உலகத்தையே நாசம் செய்து விடுகிறான். இந்திரனுடைய மகன் அவனை பிடித்து கொண்டு வந்த ஜெயந்தனை சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறான். இந்திராணியை வன்முறைக்கு ஆளாக்குகின்றான். இந்திரன் இருக்கின்ற இடம் தெரியவில்லை, இந்திராணியும் இருக்கின்ற இடத்திலும் தெரியவில்லை. இந்திரகுமாரன் ஜெயந்தன் சிறையிலே கிடக்கிறான். வானவர்கள் தேவர்கள் எல்லாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா பஞ்சாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறான். நாட்டிலே அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டன. இப்பொழுது சூரபன்மனை அடிப்பதென்றால் முருகப்பெருமான் வந்தால்தான் நடக்கும். அப்படி முருகப்பெருமான் வர வேண்டுமென்றால் அவன் பார்வதி வயிற்றில் பிறந்தாக வேண்டும். ஆனால் சிவபெருமான் பார்த்தால் நிஷ்டையிலே உட்கார்ந்து விடுகிறான். அவன் யோகத்திலே இருக்கிறான், தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறான். எனவே அவன் யோகத்தை கலைக்க வேண்டுமென்று அம்பிகை என்ன செய்கிறாள் என்று கேட்டால் ஒரு திருவிளையாடல் செய்கிறான். தேவர்களிடத்தில் சொல்லி இந்த மன்மதனை கூப்பிட்டு அந்த சிவபெருமான் மீது கரும்பு வில்லை வளைத்து மலரம்புகளை தொடுக்கும்படியாக செய்கிறான். அப்பொழுதுதான் அவன் யோகம் கலையும் நிஷ்டை கலையும், தன்னுடன் கூடுவான், முருகனுடைய அவதாரம் நடக்கும். இப்பொழுது தேவர்கள் சொல்லியும் கூட மன்மதன் மறுதளிக்கிறான். ஏன்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் தான் பஷ்பமாகி விடுவோம் என்று தெரியும். இருந்தாலும் தேவர்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே மன்மதன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் உடனே தன்னுடைய கரும்பு வில்லை வளைத்து யோக நிஷ்டையிலே இருக்கிற தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் மீது அம்பு தொடுக்கிறான். உடனே நிஷ்டை கலைந்தவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறான். மன்மதன் பஸ்பமாகி விடுகிறான். மன்மதன் பஸ்பமாகியவுடனே ரதி அவனுடைய மனைவி ஓவென்று அழுகிறான். அம்பிகிடத்தில் போய் அழுகிறாள். அம்பிகை அந்த ரதியை சிவபெருமானிடத்து அனுப்புகிறாள். சிவபெருமான் என்ன செய்கிறான், இந்த ரதியினுடைய கண்ணீரை பார்த்து அவள் கண்ணீரை துடைப்பதற்காக பார்வதி கல்யாணத்தன்று உனக்கு அருள் புரிகிறேன். இதுதான் தேவி எதிர்பார்த்தது. இவள் தாட்சாயணியாக இருந்து தவம் செய்து பார்வதியாக வந்திருக்கிறாள். இப்பொழுது பார்வதி கல்யாணம் நடந்தால்தான் திருமுருகனுடைய அவதாரம் நடக்கும். எனவே தேவி இந்த திருவிளையாடலை செய்கிறாள். பார்வதி கல்யாணத்தில் சிவபெருமான் சொல்கிறான், பார்வதி கல்யாணத்திலே உன் கணவனை மீட்டு தருகிறேன் என்று ரதிக்கு வாக்கு கொடுக்கிறான். எனவே அப்படி மீட்டு கொடுக்கின்ற பொழுது உன் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தருவான் தெரிவான் என்று சிவபெருமான் இந்த ரதிக்கு வாக்கு கொடுக்கிறான். அதனால் அவனுக்கு இந்த மன்மதன் அன்றிலிருந்து அவனுக்கு அனங்கன் என்று ஒரு பேர் ஏற்பட்டது. அனங்கன் என்று ஏன் பேர் என்று கேட்டால் ரதியினுடைய கண்களுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரிவான், வேறு யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அனங்கன் என்றால் உருவமில்லாதவன் என்று பொருள். சோகன் என்றால் சோகமாக இருப்பவன். அசோகன் என்றால் துன்பமில்லாதவன். சோகவனம் என்றால் துன்பம் இருக்கின்ற இடம், அசோகவனம் என்றால் துன்பமில்லாத இடம். எனவே அனங்கன் என்று சொன்னால் அவன் கண்ணுக்கு உருவம் தெரியாது. அப்படி அனங்கனாக வந்து அவன் வடிவெடுத்து நிற்கிறான். இப்படி இவன் யோக நிலையிலே இருந்ததை தாழ்சடை பொழிந்த அருந்தவத்தோர்க்கே என்று புறநானூறு பாடும். இப்படி காமனை எரித்த காரணத்தினால் மன்மதனை எரித்த காரணத்தினால் சிவபெருமானுக்கே ஒரு பட்டப்பெயர் உண்டு. என்ன என்று கேட்டால் காமாரி என்று பெயர். காமாரி என்றால் மன்மதனை எரித்தவன் என்று அவனுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. இப்படி மன்மதனை எரித்தது எங்கெங்கு தெரிந்தது தெரியுமா? ககனமும் வானவெளி எங்கும் அந்த மன்மதனை எரித்த அந்த நெருப்பு சுடர் சென்றது. ககனமும் என்றால் வானவெளி என்ற அர்த்தம். அதாவது ஊர்தி இல்லாமலேயே வானத்தில் பிரவேசம் செய்வதற்கு ககனப்பிரவேசம் என்று பெயர். அப்படி ககனம் என்றால் வானவெளி. இந்த வானவெளியெல்லாம் மன்மதனை எரித்த நிகழ்ச்சி தெரிந்தது. அப்பரடிகள் பாடுவார், விண்ணுலகம் முழுமையும் தெரிந்த அந்த காட்சியை வில்லான் வில்வட்டம் காய்ந்தான். வில்லான் என்றால் மேருமலையுடைய வில்லாகுடைய சிவபெருமான், வில்வட்டம் கரும்பு வில்லை தரித்திருக்கிற மன்மதனுடைய வில்வட்டம் காய்ந்தான் என்று.
இப்படி சிவபெருமான் மன்மதனை எரித்த நிகழ்ச்சியை கம்பராமாயணத்திலே விஸ்வாமித்திரன் சொல்லுவார். அந்த ராமபிரானை அழைத்து கொண்டு வரிந்து அந்த தாடகை வாழ்கின்ற அந்த காட்டை காட்டுகின்ற பொழுது இந்த இடத்திற்கு அங்க நாடுன்னு பெருப்பா ஏதென்று கேட்டார். ஏனென்று கேட்டால் இது சிவபெருமான் மன்மதனை எரித்த இடம், அங்கனுக்கு அனங்கனுக்கு உரிய இடம் இது. அதனால் இந்த இடத்திற்கு அங்க நாடு என்று பெயர். இங்கேதான் தவம் தாடகை வாழ்கிறாள் என்று காட்டினார். இப்படி மன்மதனை எரித்த அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கும் கிராமங்களிலே காமண்டி பண்டிகை என்று கொண்டாடுவார். அப்படியே மன்மதன் சிவபெருமான் மன்மதனை எரித்த நிகழ்ச்சியை கிராமங்களிலே காமண்டி பண்டிகை என்று கொண்டாடுவது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்த திருச்செயல் யாரை சார்ந்தது என்று கேட்டால் அம்பிகையை. யோக நிஷ்டையிலே இருந்த யோகத்திலே இருந்த சிவபெருமானுடைய தவத்தை கலைத்து அங்கு பார்வதி கல்யாணம் நடக்கும்படி செய்தால் அதற்கு பிறகு அவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் புறப்படுகின்றன. முருகனுடைய அவதாரம் நடக்க வேண்டுமல்லவா? இப்படி நிஷ்டையிலே யோக நிஷ்டையிலே யோகமூர்த்தியாக இருந்த சிவபெருமானை போகமூர்த்தி ஆக்கியவள் அம்பிகை. அதை பாடுகிறார் அபிராமி பட்டர். வள்ளி நீ செய்த வல்லவமே. நீ வல்லவம் என்றால் செயற்கரும் செயல். நீ செய்த செயலால் அல்லவா முருகப்பெருமான் அவதாரம் செய்தான், அவன் சூரபன்மனை வதைத்தான். சூரபன்மனை வதைத்த காரணத்தினால் இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் அழிந்தன. நீ செய்த வல்லபமே. என்ன செய்தான் என்று கேட்டால் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகள் புறப்பட்டன. இந்த தீப்பொறிகள் புறப்பட்டவற்றை சிவபெருமான் என்ன செய்தான் என்று கேட்டால் இந்த தீப்பொறிகளில் சென்று சரவணப் பொய்கையில் விழுந்தாக வேண்டும். இந்த தீப்பொறிகளை ஏந்தி செல்வது யார் என்று கேட்டால் அக்னியும் வாயுவும் ஏந்தி செல்ல வேண்டும். இந்த அக்னி பகவானும் வாயுவும் வந்து அந்த தீப்பொறிகளுக்கு முன்னாலே நின்று இவற்றை இந்த தீப்பொறிகளை தாங்குகின்ற வல்லமை எங்களுக்கு இல்லை என்கிறார்கள். உடனே அம்பிகை அந்த வாயுவை அழைத்து அக்னியை அழைத்து அந்த தீப்பொறிகளை சுமந்து செல்லுகின்ற அந்த வல்லமை உங்களுக்கு தருகிறேன், சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லி வாயுவும் அக்னியும் அந்த 6 தீப்பொறிகளையும் சுமந்து கொண்டு சரவண பொய்கைக்கு வருகிறார்கள். இதற்கிடையில் அம்பிகை என்ன செய்கிறார் என்று கேட்டால் தானே வந்து அந்த சரவண பொய்கையிலேயே கலந்து விடுகிறாள். இவளே சரவண பொய்கை ஆகிவிடுகிறாள். எனவே வந்து விழுகின்ற 6 தீப்பொறிகளை தன் மடியிலே தாங்கி பெற்றவள் யார் என்று கேட்டால் அம்பிகை. இவள்தான் தன் மடியிலே சரவண பொய்கையாகி தன் மடியிலே தாங்குகிறார். 6 தீப்பொறிகளும் வந்து 6 முகங்களாக வந்து தனித்தனியே 6 முகங்களாக விழுகின்றன. 6 திருமுகங்களாக விழுந்தவற்றை 6 தனித்தனி முகங்களாக இருந்த அந்த முகங்களை அப்படி சேர்த்து கட்டி 6 முகமாக்கியவள் அம்பிகை தேவி, உமாதேவி. சரவண பொய்கையிலே இருக்கின்ற தேவி 6 முகங்களையும் சேர்த்து கட்டினாள். அதனால்தான் ஸ்கந்தன் என்றால் சேர்த்து கட்டுதல் என்று பெயர். அப்படி 6 முகங்களையும் சேர்த்து கட்டுகிறாள். சரவண பொய்கையிலே வளர்கின்ற அந்த கார்த்திகேயனுக்கு உபதேசம் செய்கிறார், பிரணவ உபதேசம் செய்கிறார். பிற்காலத்தில் இந்த முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் ஆகின்றானே, தகப்பன் சாமி ஆகின்றானே, அந்த பிரணவ உபதேசத்தை இவள் சரவண பொய்கையில் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு அந்த பிரணவ உபதேசம் செய்கிறார். அதனால்தான் சாமிநாதனாக ஆறுகிறான், தகப்பன் சாமியாக ஆறுகிறான், ஞான பண்டிதனாக ஆகின்றான். தகப்பன் சாமி என்று அருணகிரிநாதர் பாடுகிறாரே, சிவத்தின் சாமி, மயில்மிசை நடிக்கும் சாமி, சொரூப மீது ஒளிகாண செழிக்கும் சாமி, குடிநிலை தரிக்கும் சாமி, அசுரர்கள் வதைக்கும் சாமி, யமைப்பணி விதிக்கும் சாமி, சரவண தகப்பன் சாமி எனவரு பெருமாளே என்று அருணகிரிநாதர் சரவண தகப்பன் சாமி, அப்பனுக்கே உபதேசம் சொன்ன சாமி என்று போற்றுகிறாரே, அப்படி ஆளாக்கியது யார் என்று கேட்டால் அம்பியை. அதனால்தான் சொல்கிறார் இப்படி மூதறிவின் மகனும் உண்டாய. சிவபெருமானுக்கு ஒரு மகனை உண்டாக்கினாய், எப்படிப்பட்ட மகன்? தடக்கையும் 12 கரங்களோடு 6 முகங்களோடு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு. முன்னான்கு என்பது 3, 4, 12 கரங்கள்.
இரு மூன்று முகத்தோடும் 12 கைகளோடும் ஒரு குமாரன் உருவாக்குவதற்கு அவன் எப்படிப்பட்ட மகனாக, மூதறிவின் மகனும் உண்டாயது. அவன் அறிவின் மிக்கவனாக, ஞான பண்டிதனாக ஒரு குகனை பெற்றெடுத்த காரணத்தினால் லலிதா சகசரநாமம் அம்பிகையை குகாம்பா என்று சொல்லும். இப்படி ஒரு வள்ளி கொடியாக இருந்து, ஒரு கொடியாக இருந்து பெரிய வல்லமை உடையவளாக, ஒரு வல்லமை பெற்றவளாக இருக்கின்ற காரணத்தில் அபிராமி பட்டர் வள்ளி நீ செய்த வல்லபமே என்று போட்டுகிறார். அந்த வல்லன்மையை பாராட்டுகின்ற அபிராமி பட்டர் வியந்து பாராட்டுவது என்ன என்று கேட்டால், திருமுருகனுடைய அவதாரத்தை. இந்த பாசுரத்தினுடைய பயன் என்னவென்று கேட்டால், இந்த பாசுரத்தை படிப்பதால் பலன் என்ன என்று கேட்டால், நன்மக்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அறிவார்ந்த மக்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ககனமும் என்று தொடங்குகின்ற பாசுரத்தை அனுதினமும் பாராயணம் செய்தல் வேண்டும்.